நில்லு, எங்க போற? அவர் பார்க்கதா? அவர் இல்ல. எப்ப அவர் வர? இனி வரவே மாட்டாரு. என்ன சொல்றீங்க? பின்ன மிலிட்டரிக்கு போனா உயிரோட திரும்பி வர்றது சந்தேகம்தான். கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அவரை பத்தி இப்பதான் முழுசா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் பண்ண தப்புக்கெல்லாம் அவகிட்ட மன்னிப்பு கேட்கத்தான் வந்திருக்கேன். என்னமா அது, நீ திரும்பி வந்திருக்க? இந்த நேரம் பார்த்து கோபாலகிருஷ்ணன் அவங்க அப்பா மிலிட்டரி கூப்பிட்டு போயிட்டாரு. வெண்ணை திரண்டு வரும்போது பானை உடஞ்சதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பானை உடஞ்ச அப்புறம் வெண்ணை வந்திருக்க. கோபாலகிருஷ்ணன் நேரம் ஏர்போர்ட்ல தான் இருப்பேன். உடனே நாம எல்லாரும் ஆட்டோல ஏறி பிளேனை பிடிப்போம். வாங்க. உள்ள இருக்கிற அத்தனையும் கண்ணாடி பொருள் பார்த்து ஜாக்கிரதையா கொண்டு போய் சேர்க்கணும். நான் சாப்பிட்ட முதலாளி நடிச்சு கூடாது. போட்டுவா போல் இருக்கே. சாமர்த்தியசாலி சாமான போடாமலே சமாளிச்சுட்டா பாரு. உங்க ஜாமான காப்பாத்திட்ட பாத்தீங்களா? சாமான பாட்டுதான். நான் செத்து போகத்தான் ஒருத்தன் உயிரோட ஜீவசமாதி ஆயிருப்பான். நல்ல வேலை தப்பிச்சான். நாம லாரியில போகணும். நாலு நாளைக்கு சேர்த்து பாசம் கட்டிப்போம். சின்ன பையன் எவ்வளவு சாமா? எதுக்குமா அழற? கோபாலகிருஷ்ணன் ராக்கெட்ல ஏறி சந்திரமண்டலத்துக்கா போயிட்டான். பக்கத்துல இருக்க டில்லிக்கு தானே போயிருக்கான். அப்ப டில்லிக்கு ஆட்டோலே போலாங்கிறியா? அறிவு கிட்ட முண்டம். இந்த ஆட்டோல கிண்டி தாண்டறதுக்குள்ள எதை எதை பழுத்து போச்சுன்னு எனக்கு தான் தெரியும். எப்படியாவது எல்லாரும் இப்பவே டெல்லிக்கு போவோம். நான் டெல்லிக்கு வரமாட்டேன். ஏனுங்க? டெல்லியில டெங்கு ஜுரமா. என்னமா சிரிக்கிறேன்? இந்த பாருங்க சிரிக்கிறாங்க. ஐயோ, ஒருவேளை டெங்கு ஜுரம்னு சொன்ன உடனே கபாலம் கலங்கி இருக்குமோ? என்னமா இது, நாங்கள சீரியஸா பேசிட்டு நீ சிரிச்சு நிக்கிற? கோபாலகிருஷ்ணா, இவ்வளவு நாள் உன்னை பத்தி நீ சொல்லியும் நாங்க சொல்லியும் புரிஞ்சுக்காம இன்னைக்கு அவளே புரிஞ்சுக்கிட்டு குடும்பம் நடத்த வந்திருக்கா. இனிமே உன் வாழ்க்கையில வசந்தம் தான். இந்த அம்மா சொன்னா சரியா தான் இருக்கும். சுமாரா. வேணாங்க, எனக்கு எப்ப எதுல வில்லங்க வரும்னு தெரியாது. அதனால நான் எங்க அப்பா கூட பாடுறக்கே போறேன். கோபாலகிருஷ்ணா, இப்பதான் உண்மையிலேயே ஜோசியம் தெரிஞ்ச ஒரு ஜோசியக்காரனை நான் பார்த்தேன். அவங்கிட்டேந்து என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிய மாட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே உனக்கு நல்ல காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஜமாயிச்சிரு மகனே. என் மருமக மனம் தெரிஞ்சு வந்திருக்கா? கப்புனு கால் விழுந்துரு. காலியா? முறுக்காத. அப்புறம் அவன் முறுக்குனா நீ லைஃப் லாங் புழியவே முடியாது. லைட்டா தொட்டுப்பாரு, குப்புன்னு பாத்திக்கும். உன்னை நம்பிதான் டச் பண்ண போறேன். அட பாப்பா. உடனடியா வராத. பேரும் பிறந்தது லெட்டர் போடுற மாமா. அப்போ வந்த போதும். விஜயபூர்.
வழக்கமா யூனிஃபார்ம் போட்டவங்க குண்டோட வருவாங்க, இப்ப குண்டே யூனிஃபார்மோட போகுது.